ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் மார்னிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். ஹைலி பர்சனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, மேடமுக்கு நாங்கள் இந்த டிராஃபிக்கில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸ்லோவாக ஓகே, கொஞ்சம் நடுவுலேயே போய்க்கோங்க, ஏன்னா லெஃப்ட்டில் வண்டி பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ். ஸ்லோவாக லெஃப்ட்டை ஒட்டி மெதுவாக போய்க்கோங்க. வெரி குட். ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் வந்து இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்ட்ரோல் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டென்ஷன் இல்லாமல் எப்படி வந்து ஃப்ரீயாக கூலாக ட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு ஸ்லோ ஸ்லோ செக் பண்ண. முன்னாடி மட்டும் பாருங்கள், சைடில் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு கியர் போட்டு மெதுவாக ஓட்டிக்கோங்க. எஸ். ஸோ இந்த டிராஃபிக்கில் அவங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி ரொம்ப சூப்பராக ஓட்டிகிட்டு இருக்காங்க மேடம். அவங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் லெஃப்ட் எடுத்துக்கோங்க, இண்டிகேட்டர் லெஃப்டில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த பலியனோ பின்னாடியே போங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கூலாக லெஃப்ட் எடுத்துக்கலாம். எஸ், இந்த இடத்துல எப்படி வந்து நம்ம கூலாக வந்து ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். எஸ், பக்கா லெஃப்ட்டு மெதுவாக திருப்பிக்கோங்க. எஸ் பர்ஃபெக்ட்லி, ஆல் ரைட். இந்த இடத்துல வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி திருப்பினாங்க. ஸோ அதே சேம் டைமில் அவங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் எப்படி ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து, அதுவும் ஜாலியாக எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது தான் சொல்லி கொடுக்க போகிறேன். பொதுவாக வந்து எல்லோரும் ட்ரைவ் பண்ணுவாங்க, பட் வந்து ஃப்ரீயாக ஓட்டுவாங்களா, ஒரு என்ஜாய் பண்ணி ஓட்டுவாங்களா அப்படிங்கிறதுல மட்டும்தான் அவங்களோட பெரிய ட்ராபேக்கே இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து கற்றுக்கிறதுனால உங்களுக்கு அந்த டென்ஷன்ஸ் இருக்காது. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்கள வேறு லெவலில் வந்து ஓட்ட வச்சுருவோம். ஸ்லோவாக போய்க்குங்க, நியூட்ரல் ஃப்ளோவில் வச்சுக்கோங்க லைட்டாக. அவ்வளோதான். சைடில் யாரும் ஆறு அடிக்கும் போது லைட்டாக வழி விட்டுருங்க. இப்போ நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம், அவர் விட்டுருங்க, அப்படியே முன்னாடி பார்த்து ஓட்ட ஆரம்பிச்சுருங்க. மேபி அவர் ஆறு அடிக்கும் போது மட்டும் நீங்கள் லைட்டாக ரைட் மாதிரி பாருங்கள். அது வரைக்கும் நீங்கள் பார்க்கவே வேணாம், முன்னாடி மட்டும் நீங்கள் பார்த்து ஓட்டிகிட்டு போயிட்டே இருங்க. கீரை வந்து டைம் அண்ட் டைம்ஸாக மாற்றிக்கோங்க. கிளச்சை ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸோ ஸ்பீடு இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. எஸ், வெரி குட் மேம். ஸோ இதுதான் வந்து உங்களோட அந்த டிரைவிங் ஸ்டைலும் சரி. ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு கண்ட்ரோலும் வர ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு பக்காவாக வந்துடுச்சு பாருங்க இப்போது. ஸோ மெயின் திங் இதுதான். ஸ்லோவாக போய்க்கோங்க. வெரி குட். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களோட கண்ட்ரோலு, ரெண்டாவது வந்து அந்த டிரைவிங் ஸ்டைலு, இது எல்லாமே சேர்த்து வச்சு ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தாடகீர் ஓகே, வெரி குட். முன்னாடி பார்த்து மட்டும் ட்ரைவ் பண்ணுங்கள், சைடில் பார்க்க வேணாம், லெஃப்ட்டில் வந்துடுங்க லைட்டாக. ஓகே குட், அப்படியே போகலாம். எப்படி மேடம் இருக்குது? ஸோ நம்ம சென்னை கார்ல ஜாயின் பண்ணி சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பா மேடம், அது உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு ரெடி பண்ணுவோம் உங்களை. கண்டிப்பா சார், அந்த ஹோப் எனக்கு நிறையவே இருக்கு சார். சூப்பர் சூப்பர். ஸோ எல்லா கேர்ள்ஸுமே வந்து பயப்படவே வேண்டாம், நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். அது வந்து உங்களுக்கு மேடமே சொல்லுவாங்க. எப்படி மேடம் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி கற்றுக்கிறதுல எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சேஃப்டி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள். ஏன்னா பொதுவாக வந்து கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் வந்து பயப்படுற விஷயமே ஒரு ஜென்ஸுக்கிட்ட கற்றுக்கும் போது, ஸோ அந்த சேஃப்டி கிடைக்குமா? உங்களுடைய வீடியோஸ் எல்லாத்துலேயும் நான் பார்த்ததுலே நிறைய கேர்ள்ஸ் தான் சார் வந்து ஓட்டுறாங்க. இதுல இருந்து நான் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை சார், அவங்களுக்கே ஷேரா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா சேஃப்டி தான் வந்து ஒரு வீடியோஸ் பார்த்தாலே தெரியும். சிக்னல் ரைட் எடுத்துடலாம். கேர்ள்ஸ் தான் நிறைய சார் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ பயப்படவே வேண்டாம், நான் என்னுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ மேடம் வந்து ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சூப்பராக வந்து அவங்க ஓட்ட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கே வந்து நிஜமாக வந்து நம்ம தான் அப்படி ஓட்டுறோமா அப்படிங்கிறது வந்து இன்னும் மேக்ஸிமம் ஒரு 2 days அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிடுவோம். இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து இப்போ எனக்கு தெரியுது சார், கூலாக இருக்க மாதிரி இருக்கு சார். சூப்பர் மேடம். வந்து இப்படியே உட்காந்து இப்படியே ரோபோ மாதிரி, இது வந்து எனக்கு கொஞ்சம் கூலாக கான்ஃபிடென்ட்டாக இருக்குது சார். அதுதான் ஒரு கூல்னஸ் இருக்கு, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக மேடம், அதுதான் இருக்கிறதுலே முக்கியம். ஸோ அந்த விஷயத்த வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து நாங்கள் சொல்லி கொடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் வந்து கூடி சீக்கிரம் வந்து ரொம்ப சூப்பராகவே ஓட்ட ஆரம்பிக்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு ஜென்ஷன்லாம் வந்து
சொல்லவே வேணாம். இந்த ஜென்ஷனுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மல்டி டாஸ்கான ஒரு ரோடு தான் இது. ஸோ எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸும் வருவாங்க, அதுவும் இல்லாமல் ஜிக்ஜாக் மூமெண்ட்லலாம் கொடுப்பாங்க, எங்கே வந்து வேணால் எங்கே வேணால் கட்டடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஓட்டக்கூடிய ஒரு ரோடு தான் இது. ஸோ இந்த ரோட்லேயே வந்து உங்களை கூலாக ஓட்ட வைக்கிறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து வியூவர்ஸ் எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்கணும். வியூவர்ஸ் ரெண்டாவது வந்து நம்ம சென்னை காட்ரைனர்ஸில் மதுரை வரைக்கும் நான் ஜனவரி ஆர் பிப்ரவரி மதுரை போகிறேன். மதுரை போய் அங்கே போய் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கிளைண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணி அமௌண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி புக் பண்ணிட்டாரு. மதுரையில் யாராக இருக்கீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாமல் இப்போவே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நீங்கள் வந்து என்னை புக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஜனவரி ஆர் பிப்ரவரி கன்ஃபார்மாக வந்து மதுரை தங்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. அதேமாரி நம்ம சென்னை காட்ரைனர்ஸில் சர்வீஸ் கேர் இருக்குது, சர்வீஸ் கேர் எடுத்துக்கோங்க. அது வந்து நிஜமாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக வந்து கார் ஓட்டுறதுக்கு வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீரோலேருந்து ஹீரோ லெவலில் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த காரை டே டு டேயில் நாங்களே டேக் ஓவர் பண்ணி மெயின்டைன் பண்ணி கொடுக்குறதுங்கிறது வந்து கொஞ்சமாக ரைட்டில். ஸோ எவ்வளோ பெரிய விஷயங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை தான் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்லோவாக போய்க்குங்க, ரைட்டில் போய்ட்டு ஸ்லோவாக. எவ்வளோ பெரிய விஷயங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்ககிட்ட சர்வீஸ் எடுத்துக்கிறவங்க அத்தனை பேருக்குமே கண்டிப்பாக வந்து எங்களோட சர்வீஸ் எப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒரு கிளைண்ட் புதுசாக கார் வாங்கினார், பட் ஆனால் வந்து அவர் வீட்டுக்கு வெளியில் பார்க் பண்ணி வச்சுருந்தாரு. ஒரு லாரி வந்து லைட்டாக ஒரு டென்ட்டு போட்டு போயிட்டார். பட் அவர் நம்ம சென்னை காட்ரைனர்ஸில் வந்து சர்வீஸ் கேர் எடுத்திருந்ததுனால அவருக்கு அந்த டென்ட்டை வந்து ஒரு சின்ன பெயிண்ட் கூட போகாமல் கிராச்சஸ் கூட இல்லாமல் அழகாக அந்த டென்ட்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஏன்னா அந்த ஒரு இன்சூரன்ஸில் அதை கிளைம் பண்ணி அந்த பெய்ஸாக மட்டும் அவர் சேஞ்ச் பண்ணியிருந்தால் கூட ஒரு 1 or 6 months அப்புறம் அந்த பர்டிகுலர் ஏரியாஸ் மட்டும் உங்களுக்கு ஃபேட் ஆகிடும். ஸோ ஒரு வேறு மாதிரி தெரியும், நம்ம காராக இல்லை வேறு யாராவது காரோட பாதி பீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் சர்வீஸ் கேரை மிஸ் பண்ணிடாமல் எடுத்துக்கோங்க விவர்ஸ். என்ஜாய் பண்ணி நீங்கள் வந்து ஓட்ட முடியும், சூப்பர். ஸோ எந்த அளவுக்கு உங்களால் ஹாப்பியாக ட்ரைவ் பண்ண முடியுது அப்படிங்கிற கிளாரிட்டி தான் வந்து நான் இப்போ மேடம் காமிச்சிட்ருக்கேன். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அழகாக வந்து சிஸ்டமேட்டிக் ஃபாலோ பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து அவங்கள டியூன் பண்ணி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுதான் மெயினு. ஃபோர்த்து கீர் போட்டுக்கோங்க. எஸ் ஒரு பக்கா ஃப்ளோ வந்திருக்கு, ஃபோர்த்து கீர் போட்டிருக்காங்க. ஃபோர்த்து கீரில் ஒரு ஸ்மூத் மூமெண்ட் இருக்குது. அவங்க டிரைவிங் ஸ்டைலும் சரி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி ட்ரைவ் பண்ணால் எப்படி அவங்க ட்ரைவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அந்தளவுக்கு தான் வந்து நானும் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எப்படி மேடம் இருந்தது டிரைவிங்கோட ஸ்டைலு, நீங்கள் ஓட்டுற அந்த மூமெண்ட்டு? நீங்களே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சுன்னு. நான் வந்து இந்த மாதிரி சீட்டிங் எனக்கு நியூ தான், நான் வந்து ஒரு 1/2 hour கூட ஆகல, அதுக்குள்ளே எனக்கு கூலாக ஃபீல் ஆகுது சார். கண்டிப்பாக கண்டிப்பாக மேடம். ஸோ அடுத்தடுத்து வந்து பக்காவாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வியூவர்ஸ் மிஸ் பண்ணிடாமல் நம்ம சென்னை காட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. ஸோ Thank you viewers, bye bye.